பிரீமியர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், மார்பு மார்பு காம்புகளை எப்படி பராமரிக்க வேண்டும். பெண்களுக்கும் சீம்பால் வருமா? எப்போது வரும்? ஒரு பெண் கர்ப்பம் அடைந்ததும் அவள் உடம்பில் ஏராளமான மாற்றங்களை நிகழும். கருவில் வளரும் குழந்தைக்கு தகுந்த மாதிரி அவளின் வயிறு மார்பகங்கள் எல்லாம் பெரிதாகும். இந்த மாதிரியான சமயங்களில் மார்பகத்தை பராமரிப்பது மிகவும் முக்கியம். ஏனெனில் அப்பொழுதுதான் பிறக்கின்ற குழந்தைக்கு ஆரோக்கியமான தாய்ப்பால் கிடைக்கும். மார்பகத்தை எந்தவித தொற்று இல்லாமல் சுத்தமாக பராமரிப்பது மிகவும் அவசியம். தாய்ப்பால் சுரப்பிக்கு தகுந்த மாதிரி மார்பகங்கள் வளர்ச்சி அடையும். மார்பக திசுக்கள் மாற்றமடையும். புரோஜெஸ்டிரோன் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்பட்டு பால் சுரப்பு ஏற்படும். எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை கீழ்கண்டவாறு காணலாம். மார்பகத்தில் ஏற்படும் மாற்றங்கள். கர்ப்ப காலத்தில் பெண்களின் மார்பகம் முதலில் பெரிதாகும். மார்பக காம்புகளில் சுருக்கென்று குத்துவது போன்ற உணர்வை பெறுவார்கள். சில நேரம் எரிச்சல் கூட ஏற்படும். மார்பக கனமாக இருப்பது போன்று உணர்வார்கள். மார்பகத்தில் உள்ள தோல் விரிவடைந்து இதனால் அந்த இடத்தில் அரிப்பு மற்றும் தழும்புகள் ஏற்படும். அந்த பகுதியில் நீல மற்றும் பச்சை நிற இரத்த நாளங்கள் வெளியே தெரியும். சிறிய மார்பக தோற்றம் மாறி பெரிதாக காட்சியளிக்கும். குழந்தை பிறப்பதற்கு முன் சீம்பால் வரும். மார்பக கட்டிகள் சில இடங்களில் தென்படும். பெரிதாக கவலை கொள்ள வேண்டாம். என்றாலும் மருத்துவரை அணுகி ஆலோசித்துக் கொள்வது நல்லது. இந்த சிவந்த கட்டிகள் பெரும்பாலும் பால் கட்டுவதால் ஏற்படுகிறது. மெதுவாக வெதுவெதுப்பான மசாஜ் செய்வது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து கட்டிகளை கரைத்து விடும். மிகுந்த வலி இருந்தால் உடனே மருத்துவரை அணுகிவிடுங்கள். மார்பக காம்புகளில் ஏற்படும் மாற்றங்கள். மார்பக காம்புகள் மிகவும் சென்சிட்டிவான பகுதி. அதிலும் சூடான மற்றும் குளிர் நிலையில் மிகுந்த சென்சிட்டிவாக இருக்கும். மார்பக காம்புகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி கருப்பாகும். அதை சுற்றி முடி வளர ஆரம்பிக்கும். மார்பக காம்புகளை சுற்றி சின்ன சின்ன பருக்கள் தோன்றும். அது வலியை உண்டாக்கும். இதனுடைய வேலை குழந்தை பால் குடிக்க ஏதுவாக காம்புகளை வைக்க பயன்படுகிறது. மார்பகங்களை எப்படி பராமரிப்பது? சரியான உள்ளாடை அணிதல். கர்ப்ப காலத்தில் மார்பகம் பெரிதாக ஆரம்பித்ததும் சரியான பிராவை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். காட்டன் வகை பிராக்கள், சாஃப்ட் பெட்டிங் பிராக்கள் சிறந்தது. புஷ்அப் பிராக்கள் அணிய வேண்டாம். இது மார்பகத்தில் பாலை கட்ட வைத்து முளையழற்சியை உண்டாக்கிவிடும். எனவே பிராக்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள். வெதுவெதுப்பான மசாஜ். மார்பகத்தில் உள்ள தோல் விரிவடைவதால் மார்பக காம்புகளில் பிளவு வெடிப்பு உண்டாகும். எனவே வெதுவெதுப்பான தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெயை கொண்டு மெதுவாக விரல்களால் மசாஜ் செய்து விடலாம். இது உங்கள் மார்பகத்துக்கு ஈரப்பதத்தை கொடுக்கும். சுத்தமாக வைத்திருந்தால் கர்ப்பகால கடைசி மாதத்தில் சீம்பால் சுரக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது வெட்டியூ பேப்பர் கொண்டு துடைக்கலாம். சூப் போன்றவற்றை கொண்டு சுத்தப்படுத்த வேண்டாம். இது மார்பகங்களில் வெடிப்பை ஏற்படுத்திவிடும். தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது பெட்ரோலியம் ஜெல்லி கொண்டு மார்பக காம்புகளை மசாஜ் செய்யலாம். இது மிருவாக்கி வெடிப்பில்லாமல் பார்த்து கொள்ளலாம். குளிக்கும் போது பெருவிரல் ஆள்காட்டி விரலால் மார்பக காம்புகளை இழுத்து விடலாம். இது பால் சுரப்பை அதிகப்படுத்தும். சோப்பை தவறுங்கள். சோப்பை பயன்படுத்தும் போது மார்பக சருமத்தில் அரிப்பு வெடிப்பு புண்கள் ஏற்பட்டு அவதியுற வாய்ப்புள்ளது. எனவே மாய்ஸரைசர் கிரீம் அப்ளை செய்யுங்கள். மார்பகத்தை மிருதுவாக்குவதால் மார்பக சருமம் விரிவடையும் போது வறண்டு ஈரப்பதம் குறைய வாய்ப்புள்ளது. இதனால் மார்பக காம்புகளில் புண்கள் வெடிப்பு ஏற்படும். மேலும் குளிக்கும் போது அதிகமாக தேய்ப்பதால் மார்பக சருமத்தில் உள்ள எண்ணெய் பசை நீங்கி வறண்டு போகும். இதை போக்க பெட்ரோலியம் ஜெல்லி, ஃப்ரிட்ஜில் வைத்த கற்றாழை ஜெல் போன்றவற்றை அப்ளை செய்யலாம். வறட்சியை போக்கி குளுகுளுப்பையும் ஈரப்பதத்தையும் தக்க வைக்கும். ஓட்ஸ் மீல் பாத் ரொம்ப சூடான நீரில் குளிக்கும். குளிக்கும் போது சருமம் எளிதில் வறண்டு விடும். எனவே வெதுவெதுப்பான நீரில் ஓட்ஸ் மீல் போட்டு குளியுங்கள். பிறகு சாதாரண நீரில் மார்பகத்தை கழுவி விடுங்கள். நல்ல பலன் கிடைக்கும். மார்பக காம்பு பாதுகாப்பு. நாம் அணியும் உள்ளாடைகள் மார்பக காம்புகளில் உரசும் போது
ஒருவித வலியும் அசௌகரியமும் ஏற்படுகிறது. எனவே மார்பக காம்புகளை பாதுகாக்க கடைகளில் நிப்பு கிடைக்கிறது, இதை வாங்கி உபயோகிக்கலாம். இது தடுப்பான் மாதிரி செயல்பட்டு ஆடை உரசாமல் பார்த்து கொள்கிறது. பிரஸ்டட் பேடு அல்லது ஐஸ் பேடு கர்ப்ப காலத்தில் மால் காம்புகளில் இருந்து பால் கசிய ஆரம்பிக்கும். இதை அப்படியே விட்டால் தொற்றுக்கள் உண்டாகலாம். எனவே கிரீஸ் பேடுகளை பிராவில் வைத்து பயன்படுத்தும் போது ஈரப்பதத்தை உறிஞ்சி மார்பக காம்புகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளும். ஐஸ் பேடுகள் மார்பகத்தில் பால் கட்டுவதால் ஏற்படும் வலியை குறைக்கவும் ரிலாக்ஸ் தரவும் உதவுகிறது. கவனத்தில் வைக்க வேண்டியவை: சருமத்தை கழுவ வெதுவெதுப்பான நீரை மட்டும் உபயோகியுங்கள், இல்லையென்றால் சருமம் வறண்டு போய்விடும். தினமும் பிராவை மாற்றிவிடுங்கள், இல்லையென்றால் வியர்வை அழுக்கால் பக்டீரியா தொற்று ஏற்பட்டுவிடும். மார்பகத்தில் ஏற்படும் மாற்றங்களை தொடர்ந்து கவனியுங்கள். ஏதாவது மாற்றம் தென்பட்டால் உடனே மருத்துவரை அணுகுங்கள். தாய்ப்பாலை நிறுத்திய பிறகு சிறிய உடற்பயிற்சியை மேற்கொள்ளலாம். கைகளை சுற்றுதல் போன்றவை மார்பகம் தொங்காமல் இருக்க உதவும். பிரசவத்திற்கு பிறகு நடைப்பயிற்சி, சிறிய உடற்பயிற்சி உங்கள் உடம்பை கட்டுக்கோப்பாக வைக்க உதவும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் தகவல்களை அறிய எங்கள் இணையத்தில் நாடுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல் தெரிந்து கொள்ளுங்கள். எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. என்றும் அன்புடன் நிவேதா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.